சற்று முன் வெளியான தகவல் ரேஷன் அட்டைதாரருக்கு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது இது என்ன சொல்ல பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியுமா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லோக்சபா தேர்தல் நடந்தாலும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையை பயனாளர்களுக்கு அளிக்க எந்த தடையும் இல்லை என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது லோக்சபா தேர்தல் அறிவிப்பை தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் கடந்த இரண்டு வாரம் முன் வெளியிட்டார் மொத்தம் ஏழு கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் நிலையில் தமிழ்நாட்டில் முதல் கட்டத்திலேயே தேர்தல் நடக்கிறது வாக்குப்பதிவு அனைத்தும் முடிந்து வரும் ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் உடனடியாக தேர்தல் நடத்தை விதிகளும் அமலுக்கு வந்துள்ளனர் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கிறது இந்த தேர்தலை முன்னிட்டு ஏப்ரல் பதினைந்தாம் தேதி மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது தேர்தல் விதிகள் காரணமாக இந்த தொகை வழங்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது இந்த நிலையில் லோக்சபா தேர்தல் நடந்தாலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பயனாளிகளுக்கு அளிக்க எந்த தடையும் இல்லை அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை தொடரலாம் என தேர்தல் விதிகள் உள்ளது எனவே தேர்தல் ஆணையத்தில் எந்த அனுமதியும் பெற தேவையில்லை கலைஞர் மகளிர் உரிமை தொகை எப்பொழுதும் போல் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி வழங்கப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விரைவில் மேலும் விரிவுபடுத்தப்பட உள்ளது லோக்சபா தேர்தல் அடுத்த மாதம் உள்ளதால் அதற்கு பின்பாக கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்படுவதற்கான விண்ணப்பங்கள் ஏற்படுத்த உள்ளனர் இந்த திட்டத்தில் கடந்த ஜனவரி கூடுதல் பயனாளிகள் சேர்க்க பட்டுள்ளனர் இந்த நிலையில் இந்த மாதம் இதே திட்டம் மறுவாழ்வு முகாம் பெண்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது அதற்கான ஆணை வெளியிட வெளியிடப்பட்டுள்ளது அதேபோல் இதுவரை விடுபட்ட பெண்களுக்கும் பணம் அனுப்பப்பட முடிவு செய்ய பட்டு உள்ளது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கடந்த ஜனவரி மாதம் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்ட நிலையில் தொன்னூறு சதவீத மகளிருக்கு உரிமை தொகை சென்று சேர்ந்து விட்டது என்றும் தகுதியான ஒரு சிலர் விடுபட்டு இருந்தால் அந்த பட்டியலை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்க திமுகவினருக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் தேர்தலுக்கு பின் இவர்களுக்கும் பணம் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் கடந்த ஜனவரி மாதம் மேலும் சில பயனாளிகளுக்கு பணம் அளிக்கப்பட்டு வருகிறது கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்தான் இந்த திட்டத்தில் மீண்டும் சேர பதினோரு புள்ளி எட்டு லட்சம் பேர் மறு விண்ணப்பம் கொடுத்துள்ளனர் அக்டோபர் இறுதி வரை இவர்கள் கொடுத்தனர் இப்பொழுது ஒன்று புள்ளி ஏழு கோடி பேருக்கு இந்த பணம் தற்போது கொடுக்கப்பட்டு வருகிறது தேர்தலுக்கு பின் மேலும் சிலருக்கு இந்த திட்டத்தில் பணம் வழங்கப்பட உள்ளனர் தேர்தலுக்கு பின் புதிதாக விண்ணப்பங்கள் ஏற்பட உள்ளன ஏற்கனவே முதல்வர் ஸ்டாலின் இது தொடர்பான வெளியிட்ட அறிக்கையில் குடும்பத்திற்கான வாழ்நாள் முழுவதும் ஓயாமல் ஒழித்து கொண்டிருக்கும் பெண்களின் உழைப்பிற்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் அவர்களுக்கு ஆண்டிற்கு ரூபாய் பன்னெண்டாயிரம் உரிமை தொகை வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டமானது பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வாழ்க்கை தரத்தை உயர்த்தி சமு சமூகத்தில் அவர்கள் சுயமரியாதையோடு வாழ்வதற்கு வழிவகுக்கும் உரிய நோக்கம் கொண்டது களைய மகளிர் உரிமை திட்டத்தில் இணைந்து கொள்ள ஒரு கோடியே அறுபத்தி மூணு லட்சம் விண்ணப்பங்கள் அரசுக்கு வரப்போன்ற நிலையில் அவற்றில் தகுதியுள்ள ஒரு கோடியே ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் விண்ணப்பங்கள் தேர்வு செய்யப்பட்டது இப்போது ஒரு கோடியே ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் விண்ணப்பங்கள் தேர்வு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்